அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில். நான் கும்பகோணத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு அப்போது சாமி பக்தி கொஞ்சம் அப்படியே அதிகமாக இருந்ததுனால நான் கோவில் குளம்னு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு எங்கள் அம்மா பார்த்துட்டு எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருந்ததுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என் சாமிகிட்ட கேட்டேன், என்ன செய்யலாம், நான் கும்பிட்ற சாமிகிட்ட போய் கேட்போம், அதுதானே நமக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போய் என் சாமிகிட்ட கேட்டேன். என் சாமி என்ன சொன்னதுன்னா, நீ எங்கே போகலான்ட்டு குறி கேட்கும்போது என் சாமி என்ன சொன்னி, மேற்கு பக்கமாக போ அப்படின்னு சொன்னிச்சு. மேற்கு பக்கம் எங்கே போகிறதுன்னு நினச்சிட்டு சரி கேரளாவாக இருக்கும் போல இருக்குன்னு நினச்சிட்டு தான் கிளம்பி ட்ரெயினில் ஏறி கேரளா பக்கம் போகலான்ட்டு கேரளா டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே வரும்போது நான் எப்படி கோயம்புத்தூரில் இறங்கணுன்ட்டு எனக்கே தெரியல. கோயம்புத்தூரில் இறங்கிட்டேன். சரி கோயம்புத்தூரில் இறங்கிட்டோமே, யார் இருக்கா, நமக்கு சொந்தமில்லை பந்தமில்லை யாருமே இல்லை, நம்ம என்ன செய்யலாம், போய் கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெயிண்ட் கடையில் போய், நான் பெயிண்ட்ருங்கிறதுனால ஒரு பெயிண்ட் கடையில் போய் எனக்கு வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. நான் என்ன திக்கு திசை தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மேஸ்திரி வந்து அவர் பெயிண்டிங் வாங்க வந்துட்டு இருக்கும்போது நான் கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நைட் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிங்க, காலையில் நீங்கள் வேலைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஓகே அப்படின்னு நினச்சிட்டு, பரவாயில்ல நமக்கு ஆண்டவன் வழிகாட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன்னா, நைட்டு ஒரு லாஜில் ரூம் எடுத்து, அப்போ என்கிட்ட இருந்த காசு வெறும் 900 ரூபா, 350 ரூபா ரூம் வாடகை போட்டு இருந்துட்டேன். இருந்துட்டு காலையில் 5 மணிக்கு எப்பொழுதும் எந்திரிக்கிற மாதிரி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நேராக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு என்ன சொன்னேன்னா, நீ என்னை வர சொன்ன, இந்த இடத்துக்கு நீ வர சொன்ன, நான் வந்துட்டேன், இனி வந்து உன் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து உட்காந்துட்டேன். 5 மணிக்கு வந்து நான் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருந்தேன். மணி வந்து 10 ஆயிடுச்சு. 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு மேஸ்திரி, வாங்க வேலை இருக்குது வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு கோயில் வேலை. கோயில் வேலை செய்யும்போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம இவ்வளோ பக்தியாக இருந்தோமே, நமக்கு ஆண்டவன் நம்மளும் கைவிடலை, கோயிலில் தான் நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பக்தியில் வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்புறம் அதே தொடர்ந்து 3 மாதம் போச்சு. அப்படியே அவர் கூடயே தான் இருந்தேன். 3 மாதம் என்னோட நடவடிக்கையும் அவரோட நடவடிக்கைகளும் கொஞ்சம் வித்தியாசம் ஏற்பட்டதுனால சரி இந்த இடம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடம் தேடி போனேன். கோயம்புத்தூரில் வேறு ஒரு நல்ல இடத்துல எனக்கு வேலை கிடச்சிது. அப்புறம் போய் செஞ்சிட்ருக்கும்போது நம்ம மறுபடியும் கோயிலுக்கு தானே போகணும் அப்படின்ட்டு காலையிலே எழுந்திரிச்சு நம்ம ஊருக்குள்ளே உள்ள ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு இருக்கும்போது அந்த பூசாரி ரொம்ப பழக்கமாயிட்டார். பழக்கமாகி யார் பையன் என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கும்பகோணத்தில் வந்திருக்கான், வேண்டு வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா பரவாயில்லப்பா, நீ கோயிலுக்கு எப்போ ரெகுலராக வந்துகிட்டு இருக்க, நீ என் கூட இருப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு உதவியாக என்னை அவர் குறை கையில் வச்சுக்கிட்டார். கையில் வச்சுட்டு இருக்கும்போது நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா சிலைகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாம் செஞ்சு பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அவர் தீபாராதனை காட்டும்போது அவர் வந்து குருக்கள் வந்து தீபாராதனை காட்டுவார். அதை வரைக்கும் வேலை அத்தனை வேலையும் நான் தான் செய்வேன். இது வந்து தினந்தோறும் நடக்கும். இது 5-6 வருஷமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் கோயிலே தான் இருப்பேன். காலையில் 8 மணிக்கு வீட்டுக்கு போவோம், 6-7 மணிக்கெல்லாம் மறுபடியும் கோயிலுக்கு வந்துடுவேன். நைட்டு படுக்கையிலாம் கோயிலில் தான் இருந்துச்சு. இப்படி ஒரு 4-5 வருஷம் போனச்சு. ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு அதிகாலை ஒரு 4 மணிக்கு தண்ணி ஊற்றுறேன். சிலைக்கு தண்ணி ஊற்றும்போது சிலை என்ன சொல்லுதுன்னா, எதுக்கு எனக்கு தண்ணி ஊற்றுற அப்படின்னு கேட்டுச்சு. நான் ஒன்று எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு உள்ளுக்குள்ளே, வேறு யாராவது பேசுகிறாங்களா அப்படின்ட்டு பக்கத்தில் பார்த்தேன், யாருமே இல்லை. மறுபடியும் அதே சவுண்டு, ஏன் எனக்கு தண்ணி ஊற்றுற, நீங்கள் சாமி அதனால் உங்களுக்கு நான் தண்ணி ஊற்றி உங்கள் அலங்காரம் பண்ணி நாங்கள் உங்களுக்கு பூஜைலாம் பண்ணுறோம் அப்படின்னோடனே, நான் அந்த மாதிரி உன்ட்டு சொல்லவே இல்லையே, யார்கிட்டையும் நான் சொல்லவே இல்லை, உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே, நீங்களாம் முடிவு பண்ணி நீங்களாம் செஞ்சிட்ருக்கீங்க, இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டோன்னே, நான் உடனே போய் என் குருக்கள்கிட்ட கேட்டேன், என்ன சாமி இது மாதிரி சாமி பேசுது சிலை பேசுது அப்படின்னோடனே, அவர் நம்பலை. ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், இது வந்து ஒரு இதாக இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை, அப்புறம் ஒன்றும் பண்ணல, நீ போய் தண்ணி ஊற்று அப்படின்னாரு. மறுபடியும் நான் எல்லா சிலைக்கும் தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் போட்டுலாம் வச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். மறுநாளும் போகிறேன், மறுநாளும் அதே கேள்வி, அதே வார்த்தை, அதே கேள்வி. என்னட்டு எனக்கு ஒன்றுமே போகல. மறுபடியும் போய் சாமி கிட்டே கேட்டேன், ஒரே சிரிப்பு அவருக்கு. சிரிச்சுட்டு, காலையில் நம்ம 4 மணிக்கு எந்திரிக்கிறோம் இல்லையா, அது நமக்கு உண்டான ஒரு உடல் உபாதை தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் அதை பற்றிலாம் ஒன்றும் கலங்க வேண்டாம், நீ போய் உன் வேலை என்னமோ அதை நீ பாடு செய்ய அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ரெண்டாவது தரேன் அதோட விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்டான் சொல்லேன், அப்படியா சரி பரவாயில்லன்னு விட்டுட்டாங்க, இது ஒரு கேர் எடுத்துக்கல. மறுபடியும் 3ஆம் நாள் காலையில் தண்ணி ஊற்றுறேன், அதே சவுண்டு கேட்குது. கேட்டவொன்னே அப்படியே குடத்தை வச்சுட்டேன். குடத்தை வச்சுட்டு சாமிகிட்டலாம் சொல்ல, எங்கப்பா போகிறேன்ட்டு சாமி கேட்டார். நான் உடனே சொல்லிட்டேன், நான் ஒரு இடத்த தேடி போகிறேன், நான் தேட போய் வந்த பிறகு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு போனவன் தான். அதுக்கப்புறம் இன்னால் வரைக்கும் அந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லை.
அதோடு வந்துட்டேன். ஒரு வருஷம் எந்த ஒரு சாமியும் கும்பிடல, கழுத்தில் ருத்ராட்சியெல்லாம் கழட்டிட்டேன், நெத்தியில் பட்டை குங்குமம்லாம் வைக்கிறதில்ல, எதுவுமே செய்கிறதில்ல, வீட்டில் விளக்கேற்றுறதில்ல, எதுவுமே செய்கிறதில்ல. நான் எனக்குள்ளே ஒரு தேடல் அதிகமாகிடுச்சு, ஒரு ஏக்கம் அதிகமாகிடுச்சு. இன்னும் இவ்வளோ நாள் நம்ம சாமி கூப்பிட்டுருந்தோமே, அந்த சாமியே வந்து நம்மள்கிட்ட நம்ம நான் சாமி இல்லை அப்படின்னு சொல்லும்போது திருப்பி நம்ம எப்படி அந்த ஆலயத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டு. இந்த கோயிலில் நான் எந்தெந்தோ கோயிலுக்கு போனேனே, எவ்வளவோ செலவு பண்ணேனே, இத்தனையும் வேஸ்ட்டா? அப்போ உண்மையான கடவுள் யாருன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நான் ஏங்கி தவிச்சு ஒரு வருஷம் ஒரே அழுகை. எங்கே போனாலும் ஒரே அழுகை. யார்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, ஏதாவது காரணத்தை சொல்லி என்னை வந்து அலக்கழிக்கிறாங்கிறத தவிர அதுக்கான தீர்வே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு வீட்டில் பெயிண்டிங் வேலை செய்யும்போது அந்த வீட்டு அம்மா வந்து சொன்னாங்க, வாப்பா நல்லா இருக்கிறியா, இந்த அந்த தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு போ, அந்த பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போய் எடுத்துகிட்டு வரும்போது அழுகிறேன் அந்த அம்மாக்கிட்ட, ஒரே அழுக, ஏன்ப்பா அழுகிற, நல்லா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு, நீ தான் பெரிய பக்திமான ஆச்சே, நல்லா உனக்கு தான் உங்கள் சாமி நல்லா எல்லாம் செய்யுமே போகுமே, நல்லா தானே இருக்கிற, ஒரு குறையும் இல்லையே, ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டோம்னா மனசுக்குள்ள ஏக்கத்தெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. இந்த மாதிரிம்மா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, இது மாதிரி சிலை என் கூட பேசுனச்சு, நான் கேட்டேன் ஏன் 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 தண்ணி குத்தக்கூடாதுன்னு நான் கேட்டேன், இது வந்து நான் சாமின்னு சொன்னேன், அதுக்கு அந்த சிலை சொன்னிச்சு நான் சாமி இல்லை, நான் சாமின்னு சொல்லியிருந்தால் அவங்கள்ட்ட நான் இப்படி நடந்திருக்க மாட்டேன், நான் சாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தெரியா ஒரே வார்த்தையாக சொல்லிடுச்சு. இதை நான் குருக்கள்கிட்ட சொன்னோன்னு அது மாதிரி சொல்லிட்டாருன்னு, அதோட அந்த வேகத்திலே நான் வந்துட்டேம்மா, எந்த கோயிலுக்கும் போகல, நான் கோயிலுக்கு போய் ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். ஒரு வருஷம் ஆச்சா, உன்னை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே, இப்படிலாம் இருக்க மாட்டியே, ஒரு வருஷம் வரைக்கும் கோயில் போகாமல் இவ்வளோ இருக்கிறியே அப்படின்னு அவள் இவ்வளோ தாக்கத்தில் இருக்க போலக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, ஏசு சாமியை கும்பிடுவியா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றே சொன்னேன், இல்லைம்மா எங்கள் ஊரில் ஏசு சாமி கும்பிட்டவர் ஒரு வீட்டில் இருந்தார், அவர் நாங்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டோம், அதனால் நானும் ஏசு சாமியை கும்பிட்டுட்டு எங்கள் ஊருக்கு போனோன்னா எனக்கும் அதே நிலமாக தான் நடக்கும், அதனால் நான் என்ன செய்ய இதெல்லாம் கும்பிட முடியாதுமாண்ண, நீ யார் உன்னோட தேக்கத்தை தீக்கிறதுக்கு அது ஒருத்தர் தான் இருக்கார், வேறு யாருமே இல்லை, உன்னோட சமாதானத்தை கொடுக்குற ஒருத்தர் அவர் ஒருத்தர் தான் இருக்கார், வேறு யாருமே இல்லை, உனக்கு சம்மதம்னா நீ ஒரு 4 வாரம் தொடர்ந்து சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு போய் நீ என்ன சொல்ல வேண்டி நினைக்கிறியோ அதை அந்த உன் சாமிக்கிட்டே நீ சொல்லு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம சாமிக்கிட்ட தானே சொல்ல சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நான் சரி பரவாயில்ல நான் போகிறேம்மா அப்படின்னு எடுத்துகிட்டு நான் 4 வாரம் தொடர்ந்து வர்றேன், நான் 4 வாரத்துக்குள்ளே எனக்கு இது ஒரு முடிவு தெரியலைன்னா அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமாக தான் நான் அந்த கோயிலுக்கு போனேன். அந்த கோயிலுக்கு போகும்போது மொதல் வாரம் போனேன் ஒன்றுமே இல்லை, 2வது வாரம் போனேன் ஒன்றுமே இல்லை, 3வது வாரம் காலையில் நான் கிளம்பி போனேன். போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன்னா, இந்த வாரம் நான் கோயிலுக்கு போகிறேன், இந்த வாரம் யாராக இருந்தாலும் சரி என்கிட்ட தகவல் சொல்லணும்னா இதோட சரி, இனிமேல் இந்த நான் கோயிலுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். 3வது வாரம் போகிறேன், அந்த கோயிலில் வந்து எல்லாரும் பாட்டு பாடி ஒரே கைத்தட்டல் ஆரவாரம் ஒரே சத்தம், அவ்வளோ சத்தத்தின் மத்தியில் கோம்பி அழுதுகிட்டு இருந்தேன். ஏன் அழுகிற, என்ன ஒன்று கேட்கறதுக்கு நாதி இல்லை, ஒரே அழுக, கண்களை மூடி ஒரே அழுகையில் அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த சத்தம் என்ன சொன்னச்சுன்னா, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை அழைத்து வந்தவர் நானே, உன்னை நான் கைவிட மாட்டேன், இது நான் கொடுத்துட்ட ஸ்தலம், இந்த ஸ்தலத்தை விட்டு நீ எங்கும் செல்ல வேண்டாம் என்கிற ஒரு சத்தம் வந்துச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம், கண்ணை முழிச்சு பார்க்கலன்னா கண்ணை முழிச்சு பார்க்கவே முடியல, ஒரே சந்தோஷம், நம்ம கூட யாரோ பேசிட்டாங்களே, யாரோ பேசிட்டாங்களே பேசிட்டாங்களேன்ட்டு ஒரே சந்தோஷம், ஒரே நன்றி சொல்லி, நன்றி மட்டும்தான் என் வாயில், நன்றி நன்றி நன்றி, நான் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எனக்கு பலன் கிடச்சிருச்சு அப்படின்னு நான் ஒரு நன்றி மட்டும் சொல்லிட்டு அழுது முடிச்சுட்டு அதோடு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து யாருக்கிட்டையுமே சொல்லலை, இதை பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லலை, என் ஒய்ஃபுக்கிட்ட கூட சொல்லலை. ஒரு வருஷம் நான் சர்ச்சுக்கு போகிறது என் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் தெரியாது, என் மனைவிக்கும் தெரியாது, என் குடும்பத்து யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு வருஷம் கழித்து என் மனைவியே கேட்டால், என்னங்க உங்கள் நடத்தையில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இது மாதிரி நான் சபைக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஐயோ இது சபைக்கு போகிறீங்களா, இது தெரிஞ்சால் வீட்டில் ஒரே பிரச்சனை ஆகிடுமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியலன்ட்டு ஒரே பிரச்சனை பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு 2-3 வாரம் நான் ஒன்றுமே சொல்ல, நான் போய் அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி வீட்டில் மனைவி வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா, நீ அமைதியாக மட்டும் இரு அப்படின்ட்டாங்க. நான் அப்போயிலேருந்து அமைதிங்கிறதுனால ரொம்ப அமைதியாக இருந்துட்டேன். பிறகு என்ன ஆச்சுன்னா, 2வது வாரம் 3வது வாரம் என் மனைவியே கூப்பிட்டு, ஏங்க நானும் சபைக்கு வர்றேங்களே, நானும் வந்து நான் சிறு வயதில் இருக்கும்போது நானும் போயிருக்கேன், நான் சும்மா போவோம், நியூ இயருக்கு போவோம், கிறிஸ்மஸுக்கு போவோமே தவிர நான் மற்ற நாள்லாம் போனதில்லை, நானும் வந்து பார்க்குறேன் அது எப்படி இருக்குன்னு வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்தேன். இந்நாள் வரைக்கும் நாங்கள் சபைக்கு போய்கிட்டு தான் வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை, இந்த
ரச்சித்த தேவன் எங்களை இந்நாள் வர கண்ணின் மணி போல எங்களை நடத்தி பாதுகாத்து வருகிறாரு. ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை தேவன் பாதுகாத்து வருகிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் பக்தி உள்ளவனன் தேவன் தெரிந்து கொண்டார் என்கிற வசனம் இங்கே வந்த பிறகுதான் எனக்கு தெரியும். அப்போ தான் நான் உணர்ந்தேன், இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாகி போச்சே, பரவாயில்ல, இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாரு, இதுவே மேலான அவருடைய கிருபை அப்படின்னு நினச்சி நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன். இப்போ நாங்கள் போய் 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் கழித்து போதகரே சொன்னார் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னார். நானும் என் மனைவியும் இருவரும் சேர்ந்துமா ஞானஸ்தானம் எடுத்தோம். இப்போ குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் ஒரு ஓட்டு வீட்டில், அழுகுன ஓட்டு வீட்டில் படுக்க கூட இடம் இல்லாமல் பெட்ஷீட்டுங்க சாக்கெல்லாம் விரித்து போட்டு படுப்போம். அவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் வாழ்ந்துருக்க எனக்கு இப்போ நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறாரு, நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு, என்னை ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாத்து வருகிறாரு. என் தாய் என் தகப்பம் இருந்தாலும் என்னை இந்தளவுக்கு பாதுகாத்து கொள்ள முடியாது, என் தேவனாய என்னை இந்த அளவுக்கு பாதுகாத்து வராரு. இதை வந்து நான் சொல்லணும், இதை நான் வெளிப்படுத்தணும்ட்டு எவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருக்கேன். தேவனத்தை எவ்வளோ நாள் இதை நான் சொல்லணுமே, இதை நான் சொல்லணுமேன்ட்டு எவ்வளவு ஏக்கத்தோடு மத்தியில் இருந்த எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு, இந்த தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் நடந்தது போல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஏதாவது சூழல் நடந்திருக்கும். அதை நீங்கள் எப்படி வெளியில் சொல்கிறது, எப்படி நான் இதை பண்ணுறது, என் சொந்த பந்தம் என்ன நினைப்பாங்களோ, என் பக்கத்து வீடு என்ன நினைப்பாங்களோன்ட்டு நீங்கள் பார்க்காம உங்கள் மனசில் நம்ம வாழ்வதை ஒரு முறை, இந்த ஒரு முறை நம்ம கடவுளுக்கு பிடிச்ச பிள்ளையாக நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும். அதுதானே நம்மளோட ஆசையெல்லாம். நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நான் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கையை உங்களுக்கும் கொடுக்கணும்னு நான் இல்லை, என்னை மாதிரி எத்தனையோ பேர் பிரயாசப்படுறாங்க. அதை என்ன நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்தேன், இதை விட ஒரு தேவனை நீங்க இங்க இல்லை, எங்க போனாலும் நீங்க பார்க்க முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இது கடவுளோட சித்தமா இருக்கிறது. நன்றி, வணக்கம்.